ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சீசனுக்கு ஏற்றின மாதிரியான நல்ல சூப்பராக காரசாரமான ஒரு சைட் டிஷ், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அது மட்டும் இல்லை சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலைன்றதுனால நல்லா வறுப்படுற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைனா லேசாக நீங்கள் எண்ணெயில் வறுத்தாலே போதும், ரொம்ப டைம் கொடுத்து வறுக்கணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகான்றது ஓரளவு மீடியம் காரம் இருக்கும். நீங்கள் ரொம்ப காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5-6 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ண தேவையில்லை. லேசாக அந்த மிளகாய் எல்லாமே வழங்கினாலே போதும். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்படுதும். இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்படுதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், கூடவே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு தேங்காய், நல்ல ஒரு பெரிய சைஸ் மாங்காய் உள்ளே இருக்கிற விதை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தோலோடய நீங்கள் சேர்த்துக்கலாம். தோல் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா தோலை எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். முதலே தண்ணி ஊற்றினா சரியாக அரைப்படாது, அதனால் முதல்ல கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தோசைக்கு எப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி 1 கப் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற கடுகு கடலைப்பருப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம செய்கிற சட்னி மாதிரி இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் எடுக்கும்போது நல்லா புளிப்பான மாங்காவாக ஃப்ரெஷ்ஷான மாங்காவாக எடுத்திங்க, இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சட்னி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.